வந்தால் முடியும் தோடா. அடையாறு பகுதியில் உள்ள வெளிநாட்டில் வசிப்பவரின் 4 கோடி மதிப்புள்ள மனையை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்த 2 நபர்கள் கைது. சென்னை கிழக்கு தாம்பரம் திருமங்கை மன்னர் திரு எண் 1B என்ற முகவரியில் வசிக்கும் சுவாமிநாதன் என்பவர் ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் நிர்மலின் சந்திரிகா பியூட்டர் என்பவருக்கு சொந்தமான பிளாட் எண் 38 தனலட்சுமி அவென்யூ 3வது குறுப்பு தெரு கஸ்தூரிபாய் நகர் அடையாறு என்ற இடத்தில் உள்ள சுமார் ₹4 கோடி மதிப்புள்ள 2880 சதுர அடி அளவிலான மனையை பராமரித்து வருவதாகவும் சில மர்ம நபர்கள் மேற்படி மனையை போலி ஆவணங்கள் மூலம் பட்டா பெற்று அபகரித்துள்ளதாக புகார் கொடுத்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அடையாறு துணை ஆணையர் உத்தரவின் பேரில் அடையாறு காவல் நிலைய குற்றப்பிரிவு ஆய்வாளர் தலைமையிலான காவல் குழுவினர் விசாரணை செய்ததில் மேற்படி இடமானது எவாலின் கேலிப் என்பவருக்கு சொந்தமானது என்றும் இவர் 1989 இறந்துவிட்டதால் அவரின் வாரிசுதாரரான நிர்மலின் சந்திரிகா பியூட்லர் என்பவர் பெயருக்கு மாற்றம் செய்து பட்டா பெற்றுள்ளதாகவும் நிர்மலின் சந்திரிகா பியூட்லர் ஆஸ்திரேலிய நாட்டில் வசித்து வருவதால் மேற்படி மனையை இவருக்கு தெரிந்த நபரான சுவாமிநாதன் பராமரித்து வந்ததும் தெரியவந்தது. இந்நிலையில் 1989 இறந்துவிட்ட எவாலின் கேலிப் என்பவர் 15/9/2020 அன்று நேசன் டிக்சன் கிறிஸ்டோவர் என்ற பெயருக்கு மேற்படி மனையை அனுபவிக்கவும் விற்கவும் அங்கீகாரம் கொடுத்தது போல போலி ஆவணங்கள் தயார் செய்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்தும் பின்னர் மேற்படி மனையை அவரது கூட்டாளியான சிவசங்கர் என்பவருக்கு விற்பதற்காக விண்ணப்பித்திருப்பதும் தெரியவந்தது. நிலத்தின் உரிமையாளர் வெளிநாட்டில் வசிப்பதை சாதகமாக்கிக் கொண்டு இறந்தவர் பெயரில் போலியான ஆவணங்கள் தயார் செய்து 4 கோடி மதிப்புள்ள நிலத்தை அபகரித்து சாலி கிராமத்தைச் சேர்ந்த நேசன் டிக்சன் கிறிஸ்டோவர், விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த சிவசங்கர் ஆகிய 2 நபர்களை போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்கு பின்னர் 2 குற்றவாளிகளும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். இதுபோன்ற போலியான ஆவணங்களை தயார் செய்தும் ஆள்மாறாட்டம் அல்லது உண்மைக்கு புறம்பாகவும் செயல்பட்டு நிலமோசடி குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது.